ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா சிலாகிசம் அப்படின்ற டாபிக். இது ரீசனிங்கில் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். இன்றைக்கி இருக்க சினாரியோவில் சிலாகிசம்ன்ற டாபிக் பார்த்திங்க அப்படின்னா எனது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய எக்ஸாமில் சிலாகிசம்ன்ற டாபிக் வந்துச்சே இருக்குது. ஸோ தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே வந்துச்சு. ஸோ சிலாகிசமோட பேசிக் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டே ரெண்டு தான் டாப்பிக்கு. என்ன அப்படின்னா ரெண்டு இருக்குது, அதில் ஒன்று வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், இன்னொன்று நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கீழே பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ஆல், இன்னொன்று சம் ஸ்டேட்மெண்ட். ஆல் ஸ்டேட்மெண்ட், சம் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. அடுத்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று நோ ஸ்டேட்மெண்ட், இன்னொன்று என்ன அப்படின்னா சம் நாட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற ரெண்டு. இது ரெண்டு தான் என்ன பார்த்தோம்னா சிலாகிசமோட பேசிக், பாசிட்டிவ் நெகட்டிவ். இதை பார்த்தீங்கன்னா ஆலோ சம்முன்றது நோ அண்டு நாட், நோ நாட் அப்படின்ற ரெண்டு வேர்டு இருக்கனால எனது இது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஆல் ஸ்டேட்மெண்ட். ஆல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ஆல் ஏ இஸ் தி, என்ன கொடுத்துருக்காங்க, ஆல் ஏ இஸ் தி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லா ஏவும் பி அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே என்னது, நம்ம என்ன பண்ணுறோம், வென் டயக்ராம் யூஸ் பண்ணி சம்ஸ் பண்ணுறோம். எல்லா ஏவும் பிஆர் இருக்குது இந்த இடத்துல, எல்லா ஏவும் என்ன சொல்கிறாங்க, பிஆர். இன்கேஸ் இதே கொஸ்டினில் ஆல் பி எஸ் ஏ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பி போட்டுட்டு என்ன பண்ணணும், பி எல்லாத்தையும் சேர்த்து ஏவாக மாற்றணும். ஆல் பி எஸ் ஏ அப்படின்னு நம்ம மாற்றணும். ஓகே, ஆல் பி எஸ் ஏ அப்படின்னு போடப்போம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சம், சம் ஏ இஸ் பி என்ன கொடுத்துருக்காங்க, சம் ஏ இஸ் பி. சில சம்னா என்ன இடத்துல சில அப்படின்னு, சில ஏ பிஆ இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, சில ஏ. அப்போ இது ஃபுல்லாக ஏ, ஏல சில, இந்த ஏல கொஞ்சோண்டு இருக்கான், இந்த பார்ட் மட்டும் என்னவா இருக்கான், பிஆ இருக்குது. அப்போ இந்த இடத்துல யார் யார் இருக்கான், இந்த இடத்துல ஏவும் இருக்காங்க பியும் இருக்காங்க. சம் ஏஆர் பி, ஏல கொஞ்சோண்டு என்னவு பிஆ இருக்குது. இவ்வளோ ஏல இந்த கொஞ்சோண்டு பார்ட் மட்டும் என்னவா இருக்குது, பிஆ இருக்குது. அதான் என்னது, சம் ஏ இஸ் பி, சம் ஏ ஆர் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து நோ ஸ்டேட்மெண்ட். நோ ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா நோ ஏ இஸ் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, நோ ஏ இஸ் பி. அப்போ ஏக்கும் பிக்கும் சம்மந்தம் இல்லை, எந்த ஏவும் பி அல்ல, ஏக்கும் பிக்கும் சம்மந்தம் இல்லை. ஏ இங்கே தனியாக இருக்குது, பி இங்கே தனியாக இருக்குது, நடுவில் என்னது இன்ட்டு மார்க் போட்டோம் அப்படின்னா என்னது, ஏக்கும் பிக்கும் சம்மந்தம் இல்லை. அடுத்து சம் நாட். சம் நாட்டில் பார்த்தீங்கன்னா சம் ஏ இஸ் நாட் பி என்ன கொடுத்துருக்காங்க, சம் ஏ இஸ் நாட் பி. அப்போ ஏ, ஏல கொஞ்சம் உண்டு, இந்த பாகம் மட்டும் என்னவா இல்லை, பியா இல்லை. இதை பற்றி நம்மளுக்கு தெரியாது, இது பியா இருக்கலாம் இல்லாமே இருக்கலாம், ஆனால் இந்த கொஞ்சோண்டு பாட்டு என்னது, பி கிடையாது. சம் ஏ இஸ் நாட் பி, ஏல இந்த கொஞ்சோண்டு பாகம் வந்து பி கிடையாது, அதான் என்னது சம் நாட், சம் ஏ இஸ் நாட் பி அப்படின்னு. இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் தேர் கன்க்ளூஷன். இப்போ நம்ம மேலே ஒரு நாலு ஸ்டேட்மெண்ட் பார்த்துருக்கோம்ல, இந்த நாலு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் என்னென்ன கன்க்ளூஷன்ஸ் ஃபாலோ ஆகும், என்னென்ன கன்க்ளூஷன்ஸ் ஃபாலோ ஆகாது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஆல் ஏஇஸ் பி என்ன கொடுத்துருக்காங்க, ஆல் ஏஇஸ் பி. அதுக்கு நம்ம படங்கள் வரைஞ்சிருக்கோமா இல்லையா, ஆல் ஏஇஸ் பி, எல்லா ஏவும் பி அப்படின்னு இங்கே படம் வரைஞ்சிருக்கோம். ஸோ அதை பாருங்கள் கன்க்ளூஷன். சம் ஏஇஸ் பி என்ன கொடுத்துருக்காங்க, சம் ஏஇஸ் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏல கொஞ்சோண்டு பியா இருக்கா அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இவ்வளோ ஏ இருக்குது, எல்லா ஏவும் பியா இருக்குது. அவங்க கேள்வி என்னது, சம் ஏ, ஏல சம், ஏல கொஞ்சோண்டு பிஆ இருக்கா அப்படிங்கிறாங்க. எல்லா ஏவும் பிஆ இருக்கப்போ கொஞ்சோண்டு ஏ என்னது, பிஆ இருக்கலாமா, இருக்கலாம் இல்லை, கரெக்டானது இருக்குது. இவ்வளோ இது மொத்தமே பிக்குள்ளே தான் இருக்குது. இப்போ இந்த கொஞ்சோண்டு என்னது, பிக்குள்ளே தான் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று என்னது, ஃபாலோ ஆகும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சம் பி இஸ் ஏ என்ன கேட்டிருக்காங்க, சம் பி இஸ் ஏ, சில பி ஏவா இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவ்வளோ பி இருக்குது, இந்த பியில் இந்த கொஞ்சோண்டு பாகம் பார்த்தீங்கன்னா என்னது, இது ஃபுல்லாக பி, இந்த ஃபுல் பியில் இந்த கொஞ்சோண்டு பார்ட் மட்டும் என்னது ஏவா இருக்குது. ஸோ அப்போ சம் பி இஸ் ஏ அதுவும் என்னது, ஃபாலோ ஆகும். ஓகே, அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ஆல் பி இஸ் ஏ என்னது, ஆல் பி இஸ் ஏ, எல்லா பியும் ஏவா இருக்கா. நம்மளுக்கே தெரியுது இவ்வளோ பெரிய பியில் இந்த கொஞ்சோண்டு பாகம் மட்டும்தான் என்னது ஏவா இருக்குது. நம்ம எப்படி அப்போ எல்லா பியும் ஏவா இருக்குன்னு சொல்ல முடியும், அப்போ என்னது இது ஃபாலோ ஆகாது. அப்போ ஆல் ஏ இஸ் பி அப்படின்னா ஆல் பி இஸ் ஏ எனது ஃபாலோ ஆகாது, சம் ஏ இஸ் பி, சம் பி இஸ் ஏ எனது ஃபாலோ ஆகும். இது ரெண்டும் ஃபாலோ ஆகும், இது என்னாகாது, ஃபாலோ ஆகாது. அடுத்த ஸ்டேட்மெண்ட் சம் ஏ இஸ் பி அப்படின்னு கொடுத்துருவாங்க. என்னது சம் ஏ இஸ் பி, இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, இதை வச்சுருக்கா கன்க்ளூஷன்ஸ் பார்க்க போகிறோம். சம் பி இஸ் ஏ இங்கே பார்த்தீங்கன்னா ஏல கொஞ்சோண்டு பின்னு பார்த்தோம், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சம் பி இஸ் ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பியில் கொஞ்சோண்டு ஏ, ஏல கொஞ்சோண்டு பி இருக்குது, அதே மாதிரி பியில் கொஞ்சோண்டு என்னது ஏஆர். அப்போ ஃபஸ்ட் ஒன் என்னது, ஃபாலோ ஆகுது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆல் ஏ இஸ் பி, என்னவா ஆல் ஏ இஸ் பி, எல்லா ஏவும் பிஆ இருக்கான்னு கேட்குறேன்.
எல்லா ஏவுமா பியா இருக்கு, ஏழு இந்த கொஞ்சோண்டு ஏரியா மட்டும்தான் என்னவா இருக்கு பியா இருக்கு. அப்போ எப்படி அவங்க எல்லா ஏவும் பின்னு சொல்ல முடியும்? அப்போ அது என்னது? ராங். அதே மாதிரி ஆல் பி இஸ் ஏ, எல்லா பியும் ஏங்கி இருக்கணும். எல்லா பியும் ஏவா இருக்கா? இல்லை. அப்போ இதுவும் என்னது? ஃபாலோ ஆகும். அப்போ ஒரு சம் ஸ்டேட்மெண்ட்லேருந்து ஆல் ஸ்டேட்மெண்ட் எப்பயுமே என்னது? ஃபாலோ ஆகாது. ஆனால் ஒரு ஆல் ஸ்டேட்மெண்ட்லேருந்து சம் ஸ்டேட்மெண்ட் என்னது? ஃபாலோ ஆகும். ஓகே, இதான் நம்மளோட ஷார்ட்டாக புரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நோ ஏ இஸ் பி என்ன கொடுத்துருக்காங்க? நோ ஏ இஸ் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நோ பி இஸ் ஏ அப்படின்னு கொடுத்தோம். நோ பி இஸ் ஏ அப்படின்னு என்னது? எந்த ஏவும் பி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி எந்த பியும் ஏ இல்லை தானே? அதுவும் என்னது? ரைட்டு தான். ஸோ அப்போ ஃபஸ்ட் ஒன் என்னது? ரைட். அடுத்து சம் ஏ இஸ் பி, ஆல் ஏஇஸ்பின்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே என்னது? சம்பந்தம் உள்ளது. சம் ஏ இஸ் பி, ஏல கொஞ்சோண்டு பின்னு சொல்கிறாங்க, அது கரெக்டா? அது தப்பு. ஏ எல்லா ஏவும் பின்னு சொல்கிறாங்க. எல்லா ஏவும் ஏக்கும் பிக்கும் சம்பந்தமே இல்லை. இங்கே கொஞ்சோண்டு சம்பந்தம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, இங்கே என்ன பண்ணுறாங்க? எல்லாமே சம்பந்தம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அது ரெண்டுமே என்னது? ஃபாலோ ஆகாது. அப்போ என்ன இது ரெண்டுமே ஃபாலோ ஆகாது. ஓகே, அப்போ என்னது? இதுதான் சிலாகிசம் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த டயக்ராம்ஸ்லாம் வரைய தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், அடுத்த இந்த சம்ஸ் எல்லாம் நம்ம பண்ண முடியும். ஸோ இதான் என்னது? பார்ட் 1 & 2. ஸோ நம்ம பார்ட் 2 என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த பேசிக்ஸாக வச்சுருக்க கொஷின்ஸ் இந்த பக்கம் இருக்கல, இதை சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.